My name is Ravi K. Chandran. Tangamna Dr. Rajivikam. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு எல்லா ஃபீல்டோட ஒளிப்பதிவில் வந்து நிறையா ஹிந்தியிலேருந்து ஹிந்தி போடுறது வந்து நிறைய இருக்குது. அது சம்மந்தமாக அவங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன? இது நான் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னாக்கா, நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் அங்கே போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஒர்க் பண்ண ரொம்ப ஃபேமஸான அந்த காலத்தில் படம், சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப பேர் வாங்கின படம்னு சொன்னாக்க, காகஸ் கி ஃபுல் பியாசை, அதோட கேமராமேன் வி கே மூர்த்தி வச்சு சவுத்லேருந்து. பெங்கால்லேருந்து நிறைய ஆர்ட் டைரக்டர் வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாலேருந்து நிறைய கேமராமேன்ஸ் அங்கே போவோம். மோஸ்ட் ஆஃப் த கேமராமேன் ஜீவா, கேவி ஆனந்த், நான் எல்லாருமே மலையாளத்தில் இன்ட்ரடக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்தோம். அங்கேருந்து ஹிந்திக்கு இது வந்து ஒரு வளர்ச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு மாதிரி அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அது அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் அது ஒரு இது வந்து புதுசு இல்லை. எங்களை முன்னாடி சந்தோஷம் போனார் நிறைய பேர் போயிருக்கு. லக்கிலி நான் ஒர்க் பண்ணது இப்போ கொஞ்சம் பெரிய பாப்புலரான ஹிந்தி படங்கள்ன்றதுனால அது இன்னும் கூட பேர். இப்போ இந்திய சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு ஹிந்தி வரும் பாலிவுட்டில், ரெண்டாவது வந்து சென்னை தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு சினிமாவில் வந்து ஆஸ் எ கேமராமேனை வந்து அந்த இண்டஸ்ட்ரி பயன்படுத்துகிற என்ன வித்தியாசம் இருக்குது பேசிக்கு? ஹிந்தியில் முன்னெல்லாம் வந்து தமிழில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, இப்போ ஹிந்தியில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. அதுதான் பேசுவோம். அது உங்களுக்கு எந்த வகையில் சௌகரியமாக இருக்கும் அப்படி இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க, ஃபுல் ஸ்கிரிப்ட்டு முதல்ல கொடுத்துட்றாங்க. இப்போ எடுக்க போகிற படங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் முதல்ல கொடுத்துட்டாங்க, கையில் எல்லா ஸ்கிரிப்டும் இருக்குது. அது எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் எல்லாமே சொல்லிடுறாங்க. பாட்டு என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் மாஸ்டர் முதல்ல கூட்டு ரிஹர்சல் பார்க்குறாங்க, அதை வந்து வீடியோவில் ஷூட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே மாதிரி அங்கே லொக்கேஷனில் போய் ஃபாரினில் போய் உட்காந்து அப்போ டேப்பு போட்டு அப்போ ஆடுற மாதிரிலாம் இல்லை, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் அப்படி பார்த்தா அப்போ இங்கிலீஷ் தமிழ் சினிமா கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு. இல்லை, தமிழ் சினிமா வந்து மேலே தான் இருக்குது. ஒன்லி ப்ராப்ளம் வந்து இங்கே ஆர்கனைஸ்டாக இல்லை, இங்கே ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. அங்கே கேள்வி கேட்குறாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, எதுக்கு இது இது பண்ணுறாங்க, இது இது மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த டிஸ் சிங் சவுண்ட் எடுக்கிறாங்க, டிசிப்ளின் செட்டாக இருக்கும், செட்டில் மைக் வச்சு கட்ட மாட்டாங்க. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து எல்லா வகையும் வந்துட்டு, எடிட்டிங்கு, கேமரா, எல்லா வகையுமே டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து சினிமாவுடைய அந்த கதை அம்சம், அந்த கதைகள் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து அளவு சிறப்பாக இருந்துருக்கு தமிழ் சினிமா பார்த்தாங்க. இல்லை, எல்லா நம்ம ஹிந்தி சினிமான்னு கூட அப்படியே சொல்லலாம். என்னென்னாக்கா, நம்ம எல்லாருமே இப்போ வந்து இப்போ புது ஜெனரேஷனில் வீடியோ பார்த்த படம் இருக்காங்க. ஒரு டிவிடியிலேருந்து இன்னொரு படம் டிவிடிக்கு மாற்றுறாங்க அப்படின்னு என்ன சொல்லலாம். அதில் ரொம்ப ரேரான நல்ல படங்கள், ஒரிஜினல் படங்கள் இருக்குது. மற்றெல்லாம் ஒரு எங்கேயோ பார்த்த ஒரு இங்கிலீஷ் படத்தோட சாயல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த படம் எடுத்துக்கினாங்க அது ஒன்றும் தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நாவல் படிக்கிறது நிறுத்திட்டாங்க. இங்கிலீஷ் சினிமான்னு எடுத்துக்கிறீங்கன்னா, எந்த படம் எடுத்துக்கிறீங்கனாலும் ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ண படங்கள் தான். அதனால் ஒரு நாவலிஸ்ட் வந்து ஒரு இப்போ அம்மா வந்தால் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, அம்மா வந்தால் பி ஜனகர் பண்ணி எழுதின ஒரு கதை, அது வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ரொம்ப நாள் மனசில் வச்சு எழுதியிருப்பார். பல கேரக்டர்களில் பார்த்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு நாளும் டிவிடி பார்த்த வராது, அது படித்தா தான் வரும். அந்த காலண்டரில் ஒரு காலண்டர், உலக அளவில் ஒரு காலண்டரில் உங்களோட சாவரியாக ஒரு ஸ்டூடியோ, அது வந்து ஒரு ரேரான விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லோரையும் ரெகனைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒர்க்குகள்லாம் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ தசாவதாரம் படம் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல, அது பார்க்கலாம். ஊருக்கே வந்தேன். அண்ணனும் வந்து ஒரு கேமராமேன் அப்படிங்கிற ராம்சந்திர பாபுன்னு சொல்லி அவர் வந்து மலையாளத்தில் ரொம்ப பெரிய கேமராமேன். நான் தமிழில் பகல் நிலவு மணிரத்னத்தோட பகல் நிலவு, மலையாளத்துலேயும் மணிரத்னத்தோட ஃபஸ்ட் படம் அவர் தான். அப்போ நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். இப்போவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா கேமராமேன்ஸ் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணுற ஒரு ஃபீல் வரும், நீங்கள் எப்போ ஒரு டைரக்ஷன் அது தெரியல. எல்லாருக்குமே அப்படி ஒரு அசிங்கக்கூடிய வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ் இது ப்ராஜெக்ட்ஸ் வரக்கணும்? இப்போ ரெண்டு ஷாருக் கான் படம் பண்ணுறேன். இப்போ கஜினி பே டைட்டில் வச்சு ரப் நேம் பனாஜி ஜோடி, மை நேம் இஸ் கான் அப்படின்னு ரெண்டு படம். ஒன்று வந்து கரண் ஜோஹர் டைரக்ட் பண்ணுறாரு, காஜல் நடிக்கிறார். இன்னொன்று வந்து ஆதித்ய சோப்ரா நடிக்கிறார், டைரக்ட் பண்ணுறது ஷாருக் கான். தமிழில் எது இப்போ கமிட்மெண்ட்ஸ் தமிழில்
ரோபோக்கு கூப்பிட்டார் சங்கர், பண்ண முடியல ஆல்ரெடி முதல்ல கமிட் பண்ணது. இப்போ சமீபத்திய படங்களில் தமிழ் சினிமாவில் நீங்கள் வேந்த படம்னா கேமரா இந்த படம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களோட நீங்கள் இல்லாமல் ரொம்ப நல்லா நிறைய பேர் பண்ணுறாங்க. அது எனக்கு இந்த வெயில் ரொம்ப பிடிச்சிருந்தது, கற்றது தமிழ் நல்லா பண்ணுறேன், பொல்லாதவன் நல்லா பண்ணுறேன், பருத்தியோரம் நல்லா பண்ணுறேன், அந்த மாதிரி பிதாமகன் அப்போ பொதுவாக வந்து அப்படி ஒரு டைரக்டருடைய கண்ணா வந்து கேமராமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு கேமராமேன் ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன் கொடுக்குறீங்க? கேமராமேனோட கண், கேமராமேன் வந்து டைரக்டரோட கண் சொல்கிறது தான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறோம் அதை விஷுவலைஸ் பண்ணுறது தான் நம்ம வேணும், வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அதை வந்து அவர் நினச்சதே நம்ம விஷுவலாக கொண்டு வரணும் அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு வேலை. ஒரு சிலவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக லைட் இல்லாமையே வந்து ஒரு சீன் எடுக்காத நேச்சுரலாக இருக்கும், அதான் வந்து எதர்த்த சினிமா அப்படின்னு சொல்லுவாங்களே. அது இல்லை, ஒரு ஹீரோ அஞ்சு குரலில் பாட்டு பாடும்போது என்ன ரியலிஸ்டிக் லைட்டிங் தேவைப்படுதுன்னு எனக்கு புரியுது. ஒரே ஹீரோ அஞ்சு வயசில் ஒரு படத்தில் பாடுறாரு, அது யாருமே கேள்வி கேட்டது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு லைட்டிங் மட்டும் புதுசாக என்ன, அது லாஜிக்கே புரியுது. அதனால் லைட்டிங் ஒரு ஆளை அடித்தா பத்து பேர் பறக்குறாங்க, அப்புறம் லைட்டிங் எப்படி வேணாலும் அந்த மாதிரி படத்துக்கு அது மாதிரி ஒரு ஆர்ட் சினிமா எடுக்கிறீங்கன்னா லைட் இல்லாத இருக்குது. நம்ம நன்றி தான் ஏதாவது படம் இருக்கோ அது லைட் இல்லாத இருக்குது. அது வந்து அதை மாதிரி ஒரு ஸ்டோரி, ரியலிஸ்டிக் ஸ்டோரி, ரியலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லை, அப்புறம் இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரே ஹீரோ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்லேயும் பாடுறாரு, ஏன்னா வேற ஒரு சிங்கர் வாய்ஸ்லேயும் பாடுறாரு, ஹிந்தி சிங்கர் அஜ்னான் சாமி வாய்ஸ்லேயும் பாடுறாரு, அதே ஹீரோ வேறு பல குரல் பண்ணாரு, வேலை இல்லாத எம்ப்ளாயி அன்எம்ப்ளாய்டாக இருப்பார், அஞ்சு குரலில் போடுறாரு படத்தில். அது கேட்குறதே இல்லை, நம்ம கேள்வியே கேட்டது நான் சொன்னபோது தான் உங்களுக்கு வேணால் தோணுவேன், கேள்வியே கேட்டது. இன்னும் இவரே டிஎம்எஸ் வாய்ஸில் பாடிந்தார், இதே ஏசிஎஸ் வாய்ஸில் பாடுறேன், அவரே ஒரு பல குரல் பண்ணுவோம், ஆனால் வேலை இல்லாத தேடி அவர் பாடலாம். ஆக்சுவலாக சிங்கரை விட்டுருந்தேன், எல்லாருமே நல்லா பாடுறாங்க படத்தில், அது கேள்வியே கேட்டது. உங்களால் பாட முடியும், லவ் வந்தால் பாடிட்டீங்களா பாட மாட்டோம். அப்படிலாம் வரும்போது லைட்டிங் மட்டும் எதுக்கு அது மாதிரி இருக்கும். ஹிந்தியில் உள்ள ஃபேமஸ் ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார் அவங்கள பற்றி சார். அமீர் கான் வந்து பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ரொம்ப கரெக்டாக எடுப்பார், நடிப்பார், கரெக்டான சிஸ்டமேட்டிக்காக இருப்பார். ஷாருக்கு வந்து ரொம்ப ஃப்ளம்பாயிண்ட்டாக, ரொம்ப ஜாலியாக இருப்பார், எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவார், எல்லாரையுமே தெரியும் யூனிட்டில். அது ஒரு சாமர், அவர் வந்து அவர் வந்த அளவு ஃபுல் எனர்ஜியில் இருப்பார். அவர் ரெண்டுமே ரெண்டு ஸ்கூல் மாதிரி, ரஜினி கமல் மாதிரி ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரெண்டு பேருமே ஸ்டார்ஸ்.